ஹலோ படி யா திஸ் இஸ் ஸோ கிஃப்ட் இந்த வீடியோ பார்க்குறேன் நீங்கள் ஃபஸ்ட் டைம் ஓட்டு சார்ந்தா கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஏன்னா ஒரு மனுஷனுக்கு முக்கியமாக கிடைக்க வேண்டிய இருக்க ரெண்டாவது உரிமையோ நமக்கு கிடைச்சிச்சு ஆமாம் ஓட்டு உரிமை நானும் ஃபஸ்ட் டைம் தான் எல்லா மனுஷனுக்கும் முக்கியமாக இருக்க ரெண்டு உரிமையோ ஒன்று பேச்சு உரிமை எங்களுடைய ஓட்டு உரிமை ஆனால் பேச்சு உரிமை இருந்தாலுமே நம்மளால் எல்லா இடத்துலையுமே நம்மளோட கருத்தை பேச முடியாது பேசுனா எல்லா இடத்துலையும் அதை ஏற்றுக்க மாட்டாங்க சில இடத்த கூட விட மாட்டாங்க ஆனால் ஓட்டு உரிமைங்கிறது நம்ம நினைக்கிறது தான் நம்ம தான் போய் போடணும் நம்ம எந்த கட்சியில் ஓட்டு போகிறோம் யாருக்கும் தெரியாது அவ்வளோ பவர்ஃபுல்லான இந்த ஓட்டுரிமை நம்ம கிட்ட இருக்குது ஆனால் நிறைய பேர் வந்து அந்த சீரியஸாக இல்லாமல் ரொம்ப சில்லாகவே பார்த்துட்டு போகிறேன் அதனால தான் இந்த வீடியோ ஏன்னா இந்த சேனலில் இருக்க நிறைய பேர் வந்து ஒன்று ஏஜாக இருக்கும் இதெல்லாம் என்னோட ரெண்டு வயசு பெரியவங்களாக இருப்பாங்க எப்படி இருந்தாலும் அவங்க நிறைய பேர் ஃபஸ்ட் டைம் ஓட்டர்ஸ் தான் ஸோ ஃபஸ்ட் டைம் ஓட்டு போட போகிறீங்கன்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் இது உங்களுக்கு மட்டும் நல்லது இல்லை நம்ம நாட்டுக்கே நல்லது ஸோ ஃபஸ்ட்டு எதெல்லாம் வச்சு ஒருத்தவங்களுக்கு ஓட்டு போடக்கூடாது அப்படின்றத பார்ப்போம் இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போலாம் வந்து நிறைய பார்த்திங்கன்னா மூணு விஷயம் நடக்குது ஒன்று ஜாதி அரசியல் மத அரசியல் இன்னொன்று ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் வந்து சொல்கிறாங்க அப்படின்றதுனால ஒரு குறிப்பிட்ட கட்சிக்கு சப்போர்ட் பண்ண வேண்டியது ஆக்சுவலி இப்போது மத அரசியல் அப்படின்னா ஓகே டாக்டரே சொல்கிறேன் மோடி அப்படின்னு இருக்காருனா அவர் வந்து ஆயிரம் நல்லது பண்ணியிருப்பார் ஒரு சில கெட்டது பண்ணியிருப்பார் இது எல்லாமே நடந்திருக்கும் அதனால் அது எல்லாத்தையும் பார்த்து தான் இவர் இதெல்லாம் இந்தந்த விஷயத்தில் இவர் நல்லது பண்ணியிருக்காரா இன்னெந்த விஷயத்தில் கெட்டது பண்ணியிருக்காரா அப்படின்றத பார்த்து மட்டும்தான் அவங்களுக்கு ஓட் போடணுமே தவிர ஓட் போட வேணாம்னு சொல்லு மத அரசியல் பண்ணுறவங்க ஜாதி அரசியல் பண்றவங்க ஓட் போட அவங்க என்னென்னலாம் நல்லது பண்ணியிருக்காங்க கெட்டது பண்ணியிருக்காங்க அது எல்லாத்தையும் பார்த்துட்டு போடணுமே தவிர நான் இந்த மதத்தை சார்ந்தவன் இந்த மதத்தை அவர் வளர்க்குறேன்றாரு அதுக்காக மட்டும் நான் ஓட்டு போடுறது ஒருத்தவங்களுக்கு கண்மூலித்தனமாக ஓட்டு போடக்கூடாது பார்த்துட்டு தான் ஜாதி சொல்லிக்கும் யோசிச்சு பாருங்க டுவெண்ட்டி ஃபர்ஸ்ட் சென்ச்சரியில் இருப்போம் இதெல்லாம் நம்ம அழிக்க வேண்டிய நேரம் ஏன்னா இதனால தான் பெரிய பிரச்சனையாகவே வந்துட்டு இருக்கு நம்ம அதை ஜாதியை வளர்க்குறா இல்லை அதை குறிப்பிட்ட ஜாதியில் எதுவும் அவங்க வேணாலும் சப்போர்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வராருன்னா அவங்களுக்கு ஓட் போடாதீங்க அதுக்காக அவங்க ஓட் போட வேணாம்னு சொல்லுங்கள் நல்லா கேளுங்க அவங்க அதுக்கு முன்னாடி அந்த தொகுதிகளில் என்ன நல்லது பண்ணி அவங்க சொன்ன வார்த்தையை காப்பாற்றி நல்லது பண்ணியிருந்தால் நீங்கள் அவங்களுக்கு தாராளமாக போடலாம் மற்றபடி இந்த ஒரே ஒரு விஷயத்துக்காக மட்டும்னா அவரோட ஜாதியை சார்ந்த வயதில் ஒரே மதத்தை வளர்க்குறாங்க ஒரே காரணத்துக்காக மட்டும் அவங்களுக்கு ஓட்டு போடக்கூடாது எல்லாத்தையும் பார்த்துட்டு அரசியை ஆரஞ்சுட்டு போடணும் ஏதாவது இப்போ இருக்க நிறைய பேர் மென்சாலே கவலையாக இருக்குது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருமே படிச்சிருப்போம் ஆனால் அவங்களோட பேரண்ட்ஸ் எந்த கட்சிக்கு சப்போர்ட் பண்ணுறாங்களோ சப்போர்ட் சின்ன வயசில் சப்போர்ட் பண்ணிட்டுருக்காங்களோ அவங்க அந்த அவங்க அரசியலில் இல்லை ஒரு சிலவங்க அரசியலில் இருந்தால் அவங்க அவசமாக அதுக்கு தான் சப்போர்ட் பண்ணுறாங்க இது ஓகே ஆனால் அரசியலே இல்லை சின்ன வயசுலேருந்து அந்த அப்பா அம்மா தாத்தா எந்த ஒரு கட்சிக்கு சப்போர்ட் பண்ணுறாங்களோ அந்த அவங்களுக்கு வர அந்த பையனும் அந்த கட்சியை பற்றி மட்டுமே சப்போர்ட் பண்ணுறாங்க இவ்வளோ அவங்களுக்கு அந்த பார்ட்டியை பற்றி ஒன்றுமே தெரியாது இப்போ எங்கள் கிளாஸில் ரெண்டு பேர் இருக்காங்க அப்படின்னு வச்சுக்கலாம் ஏன்ற ஒரு பையன் ஒரு ஃபேமஸான கட்சிக்கு சப்போர்ட் பண்ணுறான் அவங்க அப்பா அம்மா அரசியல் அதிகமாக பேச மாட்டாங்க இவன் ஒரு ஃபேமஸான கட்சி பீன்ற ஒரு பையன் இன்னொரு கட்சிக்கு சப்போர்ட் பண்ணுறான் இப்போ ஏன்ற ஒருத்தவன் அவன் பீன்ற பையன் சப்போர்ட் பண்ணுற கட்சி பண்ண தப்பு எல்லாத்தையும் சொல்லி திட்டும் போது கோவம் கோவத்தை நீ எப்பட்றா அப்படி சொல்லலாம் அப்படின்ட்டு அவன் கேட்கும் போது இவங்ககிட்ட அதை கொடுக்கறதுக்கு பதில் இருக்குது நான் சப்போர்ட் பண்ணுற கட்சி இதெல்லாம் முன்னேற்றியிருக்காத இந்த விஷயம்லாம் சொன்னாலும் அதை செஞ்சார்னா நீங்கள் தப்பு தப்புப்படுத்தியிருக்கீங்கன்ட்டு ஆனால் அப்படின்றவனுக்கு அந்த கட்சியை பற்றி ஒன்றுமே தெரில அவங்க என்னென்ன பண்ணாங்க என்னென்ன பண்ணல அது எதுவுமே தெரியல இருந்தாலும் ஸ்டில் அவங்க சப்போர்ட் பண்ணு கோப்படாமே அவங்க சொல்லிவிட்டா எங்கள் அப்பா தாத்தா தான் அந்த கட்சி தாத்தா வீட்டில் பொடிலாம் இருக்குது அவங்க பண்ணுறாங்க எனக்கு யாபாக அந்த கட்சி தான் பிடிக்கும் அப்படின்னு ஓப்படா சொல்கிறான் ஸோ இதை பற்றி இதை இது வந்து ரொம்ப மோசமான ஒரு விஷயம் ஏன்னா நம்ம படிக்க வைக்கிறாங்க நமக்குன்னு ஒரு அறிவு இருக்குது ஃபேவாக யோசிக்கணும் இவங்க சப்போர்ட் பண்ணுறாங்க அவங்க சப்போர்ட் தான் நம்மளும் பண்ண அவசியமே கிடையாது ஸோ இப்படி மட்டும் தயவுசெய்து பண்ணாதீங்க உங்கள் போட்டு ரிமைண்ட்ருத்து உங்களுக்கு தான் உங்கள் ஒரு வீட்டுக்காரன் ஓட்டப்படாமல் நாட்டுக்காக கொஞ்சம் பார்த்து நீங்கள் ஓட்டு போட்டிங்கன்னா நாட்டு நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் ஓகே இப்போ முக்கியமான மேட்ரு போகிறோம் ஒன்று போடுறதுக்கு முன்னாடி எதைதெல்லாம் முக்கியமாக யோசிக்கணும் அப்படின்றத சொல்கிறேன் இப்போ இது வந்து சிஎம் எலெக்ஷனாக இருக்கட்டும் இல்லை இப்போ வரப்போகிற எலெக்ஷனாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலுமே ஃபஸ்ட்டு உங்கள் தொகுதியில் யார் யாரும் நிற்கிறாங்க அப்படின்றத நல்லா தெரிஞ்சு வச்சுங்க யாருக்கு நீங்கள் ஓட்டு போடலான்னு நினைக்கிறீங்களோ அவங்கள பற்றி நல்லா தெரிஞ்சு வச்சுக்கிறோம் அவங்க இதுக்கு முன்னாடி எத்தனை வாட்டி நின்றுருக்காங்க எத்தனை வாட்டி ஜெயிச்சிருக்காங்க அவங்க சொன்ன விஷயம் எல்லாம் செஞ்சுட்டாங்களா அவங்க நிற்கிற அந்த கட்சியோட கொள்கை என்ன இல்லை இதுக்கப்புறம் வந்த அவங்களோட ஃப்யூச்சர் பிளான்ஸ் என்ன இது எல்லாத்தையும் பார்த்து தான் ஓட்டு போடணுமே தவிர முன்னாடி சொன்னாங்க அது தான் எங்கள் ஏரியாவில் நிறைய பேர் இந்த கட்சிக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க என் ஃப்ரெண்ட்ஸு சப்போர்ட் பண்ணுறான் இல்லை என் வீட்டில் அந்த கட்சியை சப்போர்ட் பண்ண சொல்கிறாங்க இல்லை காசு கொடுத்தாங்க நான் ஓட்டு போட்டேன் அப்படின்ற கான்செப்ட்டுக்கு தயவு செஞ்சு வராதீங்க இந்த ஆக்ஷனுக்கு அவ்வளோவா காசு தரமாட்டேன் நாங்கள் விட்டுருங்க ஆ இப்போ சிவ வளர்ச்சி ஆயிரமே கூட எல்லா கட்சியிலேருந்து ஃபாஸ்ட்டு வருவாங்க ஓகே ஒரு ரூபாய் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கலாம் மொத்தமாக சேர்த்து எல்லா கட்சியும் சேர்த்து ஒரு அஞ்சு வருஷம் நம்மளை ஆள போகிற ஒரு கவர்மெண்ட்டுக்கு நம்ம ரூபாய் வாங்கிட்டு ஒருத்தவங்களுக்கு ஓட்டு போட்டினா புத்து கட்சிக்கு தான் நம்ம ஓட்டு போடுவோம் ஏ ஆறு அதிகமாக கொடுக்குறாங்க ஓகே ஒரு ரூபாய் கொடுப்பாங்க சும்மா அஞ்சு வருஷம் அவங்க நம்மளை ரூல் பண்ண போகிறதுக்கு நம்மளோட வஸ்து வெறும் ரெண்டாயிரம் ரூபாய் அதான்றது யோசிச்சு பாருங்க அதுக்காக காசு கொடுத்தா நான் போய் வாழவே வாங்காதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க நான் அப்படி சொல்கிறேன் அதே கண்ணு ஒன்று நம்ம இருந்து அழிச்ச பணமாக இருக்கும் இல்லை அதுக்கப்புறம் ஜெயிச்சு ஆட்சிக்கு வந்தால் நம்ம இருந்து அதிக போகிற பணமாக இருக்கும் நம்ம கட்டுற டேக்ஸ் தான் எல்லாமே நம்ம கிட்டே வருது தவிர அவங்க வீட்டு பணம் வர ஸோ அதனால் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓட்டு போகிறதுக்கு காசு யாரோ கொடுக்குறாங்களோ வாழ்த்து வச்சுங்க ஆனால் எந்த கட்சி அதிகமாக கொடுக்குறாங்களோ அந்த கட்சிக்கு போய் ஓட்டு போடாமல் எந்த கட்சிக்கு ஓட்டு போட்டால் தமிழ்நாடோ இல்லை இந்தியாவோ நல்லா நேரம் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த கட்சிக்கு ஓட்டு போடுங்க ஸோ இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் நோட்டா அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது நானே ஒரு வந்தால் சொல்லிருந்தேன் யாருமே அரசியலுக்கு வந்து நல்லது பற்றி துவரில் எல்லாமே தான் அப்படி இப்படின்ட்டு ஆனால் நம்மளோட ஓட்டை வந்து நம்ம அந்த இடத்துல வேஸ்ட் பண்ணுறோம் நோட்டான்ற ஒரு விஷயத்துக்கு போட்டு வேஸ்ட் பண்ணுறோம் இப்போ நாலு பேர் இருக்காங்கன்னா எல்லாருமே வந்து எல்லாருமே சுயநலத்துக்காக தான் வராங்க ஆனால் அந்த இடத்துல நம்ம யோசிக்க வேண்டியது அந்த சுயநலத்துலையும் எத்தனை பேர் பொதுநலமாக பார்த்து எவ்வளோ நல்ல விஷயம் தெரிஞ்சுக்கிட்டாங்கன்றதை தெரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு ஓட்டு போடணும் ஏன்னா நம்மளும் பர்ஃபெக்ட் கிடையாது எல்லா விஷயத்துலையும் அப்போ எதிர்த்த இருக்கவங்களுக்கு எல்லா விஷயத்துலையும் பர்ஃபெக்டாக இருக்க முடியாது ஸோ இருபது பேர் என்ன யார் அதிகமாக பர்ஃபெக்ட்டு அப்படின்றத பார்த்து நம்ம ஓட்டு போடணும் கொடுத்த காசுக்காக ஓட்டு போடக்கூடாது ஸோ இந்த விஷயம்லாம் நல்லா பார்த்து முடிவு பண்ணி ஓட்டு போடுறது உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் ஃபஸ்ட் டைம் ஓட்டர்ஸ் இருந்து யாருக்கு போடலான்றத குழம்பு போயிருந்தால் அவங்களுக்கு இதை வீடியோ ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரி வீடியோஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்து தன் பாய்ஃபிங் லோகேஷ் விஜய் தேக்யூர்